நான் அதிகமாக எதுவும் பேச விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும், விசாரணை ஆணையமானது அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. என்ன கேட்கப்பட்டது என்பது பற்றி சொல்வதும் நான் சரியல்ல. ஏனென்றால் எனக்கு அவர்கள் விளைந்து சொல்ற சாட்சியமானது, அந்த பதிலானது அவர்கள் ரிப்போர்ட் ஃபைனலாக கொடுக்கும்போது கொடுப்பாங்க. நான் இப்போது சொல்வது சரியாக இருக்காது. இல்லை இல்லை, இல்லை, பல கேள்விகள் கேட்கப்பட்டன, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை சொல்லியிருக்கிறேன். அது ஆணையத்திலிருந்து அவர்கள் வெளியிடும்போது தெரிந்து கொள்ளலாம். ஆணையத்தில் சொல்லிட்டு வந்து நாம் சொன்னாக்க அவர், நான் அவர் டெப்டி ஸ்பீக்கர் வரும்போது அவர் கான்ஃபிடென்ஷியல் மாதிரி, அது அதை நான் விளக்குவது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனையை வழக்கறிஞர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நீங்கள் இல்லை, அதை பற்றி நான் இங்கே விளக்கம் சொல்ல, நான் வந்து ஆணையத்துக்கு சொன்னதை வெளியில் சொல்ல நான் விரும்பவில்லை. அப்படி யாராவது சொல்லியிருந்தால் அது தவறான முன்னுதாரணமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? இல்லை இல்லை, அதை தாங்க சொல்கிறேன், அதை தானே ஆணையத்தில் கேட்டாங்க. அதை சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு பதில் தந்திருக்கிறேன். அது நீதிபதிக்கினுடைய முன்னால் சொல்வது வந்து நான் விளக்குவது அது முறையில் என்பது என்னுடைய கருத்து. வந்து வெளிநாட்டுக்கு ஜெயலலிதா அழைத்து சென்றால் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும் சொன்னது. நன்றி, வணக்கம். ஒன்றும் சார், நீங்கள் ஆர்எஸ் பாரதி அமைப்பு சார், பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் என்ன கிழங்க, அது கிழங்க. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி பற்றி எதிர்கட்சிகள் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள், என்ன மாதிரியாக இருக்கிறது கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்? இல்லை, கூட்டணி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், தேர்தல் அறிவித்த பிறகுதான் எங்களுடைய கட்சியானது யாருடன் கூட்டணி முடிவெடுப்பார்கள். சென்ற செயற்குழுவில் கூட எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. அந்த 40 தொகுதியில் அம்மா புரட்சித் தலைவன் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டார்கள். சென்ற தேர்தலிலே தனியாக போட்டியிட்டு 37 இடங்கள் வெற்றி பெற்ற சாதனையை புரட்சித் தலைவன் உருவாக்கினார்கள். அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு செயலாற்ற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் வந்து கூட்டணியை குறித்து எங்கே தெரிவித்திருக்க சொல்லுங்க, இதுவரையில் நாங்கள் கேட்டது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் எந்த கூட்டணின்னு கேட்குறீங்க. நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் பாஜக கூட்டணி நாங்கள் இந்த இருந்ததில்லை, இப்பொழுது இப்போ இல்லையே, அதை தான் சொல்கிறேன். அதை அப்படி இருங்க, நீங்கள் பொதுவாக கூட்டணின்றது இப்போ தேர்தல் வரும்போது சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றியும் நாங்கள் செயல்பாடுகளை பற்றியும் நான் விமர்சி சொல்லி வருகிறேன். மத்திய அரசு உடன் அனைத்து இந்திய அண்ணாவுடைய அரசு, தமிழக அரசு நட்புடன் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் கேட்கின்ற சில தேவைகளை சில பூர்த்தியாகவில்லை என்பது குறிப்பாக உங்களுக்கு தெரியும். காவிரி நீர் பிரச்சனை முதல் முதல் இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்று காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று வெற்றி பெற்றார்கள். அதை அமைக்கப்படாமல் இருந்தது. 23 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி போராடியதன் காரணமாகத்தான் அந்த காவிரி மேலாண்மை அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உச்சநீதிமன்றம் தெளிவாக அப்பொழுதே சொல்லியது, காவிரியில் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால் மற்ற மாநிலங்கள், அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் ஒப்புதல் பெற்றுத்தான் ஒரு அணை கட்ட வேண்டும் என்ற தீர்ப்பை சொல்லியிருக்கும் போது மத்திய அரசானது அந்த உத்தரவை மீறி மேகதாதுல் அணை கட்டுவதற்காக டிபிஆர், அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யலாம் என்று கர்நாடக அரசிற்கு கொடுத்து தவறு என்பது அனைத்து இந்திய அண்ணாதங்களுடைய கொள்கையாகும். அதை தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் வற்புறுத்தி தற்பொழுது போராடினோம். அந்த டிபிஆரை வாபஸ் வாங்க சொன்னோம். ஏன்னா அணையே கட்டக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கும் பொழுது எதற்காக டிபிஆர் தயார் சொல்லி பாரதிய கட்சியானது அந்த ஆட்சியான தந்தது என்று தான் கேள்வி. அதை பேசி நல்லா சொல்கிறாங்க, பிஜேபி அட்டாக் பண்ணுறேன்னு பேசுகிறீங்க. நான் தமிழ்நாட்டு நலனுக்காக
அவர்கள் செய்து தவறு என்பதை தான் சொல்லி சுட்டி காட்டுகிறோம். அதை தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்காக தர்ணா செய்து போராடினார்கள், தமிழகத்தின் உரிமையை காப்பதற்காக. ஆனால் அவர்களெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உடனேயே பொதுவாக ஒரு நாள் ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணால் கூட திரும்ப எல்லாரும் உள்ளே கூட்டுக்கிறது வழக்கம். அதுபோல் நம்மளுடைய 34 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்த பொழுது அதற்கு பிறகு நான் ஒருவனாக இருந்ததன் காரணமாக அந்த கூட்டத்தொடரிலே சமன் முறையிட்டேன். அவர்கள் வந்து உரிமைக்காக போராடினார்கள். நீங்கள் வந்து அவர் சஸ்பெண்ட் மீண்டும் அந்த சஸ்பெண்டை ரத்து செய்துவிட்டு அவைக்கு அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். ஒரு தேசிய கட்சியாவது எந்த கட்சி ஆதரவு தரவில்லை. காங்கிரஸும் ஆய திறக்கலை, பிஜேபியும் ஆய திறக்கலை, கம்யூனிஸ்டும் ஆய திறக்கலை, டிஎம்சியும் ஆய திறக்கலை. ஆனால் ஏதோ ஒரு நம்பரான எல்லாம் கத்துவாங்க. அப்போ தமிழ்நாடு என்ன அந்தளவுக்கு புறக்கணிக்கப்பட்டு தேசிய அளவில் இருக்கிறதா என்ற கேள்வித்தான் எழுப்புகிறேன். அதே தான் நான் சொல்லும்போது பாஜக கட்சி எங்களுக்கு வாக்களிக்க சொல்கிறார் பல இடத்துல. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை தான் நாங்கள் பாதிக்க பொழுது அவர்கள் உதவிக்கு வரவில்லை என்றுதான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதை தான் குறிப்பிட்டேனே ஒழிய வேறொன்றும் கிடையாது. அதற்காக உடனே பாஜக கூட கூட்டணி இருக்குதா இல்லையான்ற அடுத்த கேள்வி கேட்குறீங்க. இப்பொழுது என்பது இப்பொழுது இருக்கிற நிலையில் நாங்கள் அனைத்தையும் தான் தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேர்தல் வரும்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூடி அதற்கு முடிவெடுப்பார்கள். அதனை செயல்படுத்துவதற்காக ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைக்கும் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும். அவர்கள் தான் யார் யாரோட கூட்டணி என்பதை இவர் வெற்றி கொண்டு அமைப்பதாக சொல்லுவார்களை ஒழிய நான் என்னுடைய நம்முடைய எங்களுடைய இயக்கத்தை பற்றி அனைத்து இந்திய அண்ணாவுடைய இயக்கத்தை பற்றி தான் பேசுகிறேன். இது புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம், அம்மா உருவாக்கிய வளர்த்த இயக்கம், அம்மா தந்த ஆட்சி, இது தொடர வேண்டும் என்ற அந்த தன்மானத்தை நான் தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒழிய மற்றவர்களை பற்றி குறை கூறுவதாக கருதி கொள்ளக்கூடாது. அந்தந்த கட்சியை சொல்லுவான், பிஜேபி அவங்க 40 இடம் ஜெயிக்கிறேன்னு வாங்க ஒவ்வொரு கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு ஓபிஎஸ் சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய மனதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி கொண்டு சென்றார்களோ அந்த அளவுக்கு எடுத்து சென்று அத்தனை ஆதரவும் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆதரவின் காரணமாக அனைத்து இடங்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பை அனைத்து இந்திய அன்னாதரவும் பெற்றிருக்கிறது. ஆகவே கூட்டணி தேவையா தேவையா இல்லை என்பதை பற்றி கட்சி தான் முடிவெடுக்கும். புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரையில் 2009, 2011, 2012, 2014, 2016 அனைத்து தேர்தல்களும் தனித்து போட்டியிட்டு வெற்றியை கண்டவர்கள். இதுதான் சொல்ல முடியும். நான் சொன்னது போல் பிஜேபி வந்து எங்களை வந்து நான் 35 பேர் வெளியேற்றும்போது ஒரு ஆளாவது துணைக்கு எங்களுக்கு வரலையே, அதுதான் எங்களுடைய ஆதங்கம். இப்பொழுது நீங்களாம் பிறகு அது நீங்கள் ஊடகத்தில் கேட்குறது வந்து கூட்டணி வந்துருச்சான்றீங்க. அது கூட்டணி வந்தால் நம்ம பிறகு தானே முடிவெடுக்க முடியும். இப்படி சொல்ல முடியுமா? யார் அது எனக்கு தெரியாது. தலைமை தான் கேட்க வேண்டும், எனக்கு தெரியாது. நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்களன்னா நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைத்து அண்ணாத்தியம் வகிப்பதன் மூலமாக பிஜேபி கான்று கொண்டோன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில். நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்க பார்ப்போங்களே தவிர மற்ற கட்சி வளர்ப்பதற்காக எங்களுடைய தேவையில்லை. அதை பற்றி எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை வந்த கட்சி. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதில் தான் நாங்கள் இருப்போம் ஒழிய மற்ற கட்சிக்கு வளர்ப்பதற்காக நாங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கட்சி வளர்க்குறது அவங்களுக்கு தெரியும், அவங்க திறமை இருக்கிறது, அவர்கள் செய்து கொள்வார்கள். அதை தான் நான் குறிப்பிட்டேன். எங்கள் கட்சியில் சொல்கிற கருத்தை வந்து அவங்க எப்படிங்க சொல்கிறது? யாருக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது? தம்பிதுரைக்கு இருக்குதா, எடப்பாடிக்கு இருக்குதா, இல்லை இவருக்கு மற்றவங்களுக்கு இருக்குதா, வைத்தியலிங்கத்து இருக்குதான்றதை வந்து சொல்கிறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் என்று எனக்கு தெரியாது. எங்களுடைய கட்சி அதே போல் அவங்கள பற்றி நான் சொல்ல முடியாது இல்லை. அவங்க கட்சியில் இருக்கிறது வந்து எச் ராஜா ஒன்று சொல்கிறாரு, பிறகு இலா கணேசன் சொல்லுவார், பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், அதுக்கெல்லாம் நிர்மலா சந்த் அதுக்கெல்லாம் நான் எதிர்ப்பு வரீங்களே. அவங்கள வந்து அவங்களுக்கு யாருக்கு சொல்கிறது உரிமை நான் கேட்குறேன்னா? அதுபோல் நான் சொல்லும்பொழுது என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அது யார் கொடுத்தாங்க கொடுக்கான்றது அது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னங்க? பாஜகவை பற்றி விமர்சனம் செய்யும் போதும்
ஹெச்ராஜா நீங்க சொன்ன மாதிரி ஹெச்ராஜாவே சொல்றாரு அவருடைய தம்பிதுரையினுடைய டார்கெட் வந்து பாஜக கிடையாது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நான் சொல்றேங்களே நான் சொல்றேன் எங்களுடைய கட்சியில் வந்து அவங்க மூக்கு நுழைக்கிறது தவறு அதே போல் நாங்கள் அவங்க கட்சியினுடைய தலைவர் நாங்கள் மூக்கள் நுழைக்க மாட்டோம் பிறகு உறவு என்பது வேறு மத்திய அரசும் மாநில அரசும் நல்ல உறவு முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்கள் தங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எங்கள் கட்சியை குறை சொல்லும் பொழுது நாங்களுக்கு பதில் சொல்லுவோம் இப்போ தான் சொன்னோம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டு இனிமேல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க பிஜேபி அது ஏற்றுக்கொள்ள முடியுமா பிறகு இது ஊழல் கட்சின்னு சொல்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ள மனுஷாம் வரும்போது கூட தமிழகத்தில் ஊழல் பெருகிவிட்டதுன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளணுமா அது நாங்கள் வாங்க மௌனியாக இருக்க வேண்டுமா பொன் ராதாகிருஷ்ணன் பல கட்டத்தில் சொல்லும்போது எங்களை குறை சொல்கிறார் செயல்படாத அரசு என்று சொல்கிறார் மௌனியாக இருக்க வேண்டுமா பிறகு அதே சொல்கிறார் அவர் சொல்கிறார் திமுக எங்களுடைய பங்காளின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் அது அவருக்கு இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் பிறகு அவர் பேட்டியில் சொல்லும்போது கூட நாகப்பாம்பினுடைய விஷம் கூட மருத்துவத்துக்கு பயன்படும்னு என்ன அர்த்தம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெற்றால் பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றதை சுச்சமனாபல் சொல்கிறார் அதற்கு நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியுமா இப்படியெல்லாம் எங்களை எல்லாம் பேசிவிட்டு செயலற்றவர்கள் ஊழல் கட்சிகள் என்று சிலர் கூறிவிட்டு இருந்தால் வாய்மொழி மௌனியாக இருக்க நான் தயாராக இல்லை எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணாதிரர் ஒரு மக்கள் கட்சி அம்மா உருவாக்கி அம்மாவுக்கு தந்த ஆட்சி புரட்சியர் உருவாக்கி கட்சி இந்த கட்சி மக்களுடைய கட்சி மக்களுக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது இதை யார் குறை கூறினாலும் நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன் எந்த இதுவும் இருக்காது நான் சொல்கிறேன்னே இதெல்லாம் புனைக்கப்பட்ட செய்திகள் தேர்தல் நெருங்கும் பொழுது யார் திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற சில கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தோல்வி பயத்தை கண்டு கொண்டு எப்படியாவது எங்கள் மீது புழுதி வார தூற்ற வேண்பதற்காக இவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை ஒழிய எங்களுடைய தமிழக முதல்வர் நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எந்த வழக்கு வந்தாலும் சந்திக்கின்ற தகுதியும் திராணியும் அவருக்கு இருக்கிறது ஆகவே இது போன்ற வழக்குகள் எல்லாம் இது வேண்டுமென்றே புனையப்பட்ட வழக்குகளாகும் அதில் வந்து இதனால் மக்கள் மனம் மாறிவிட மாட்டார்கள் நான் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களை சுற்றுப்பயணம் செய்து கொண்டு நன்றாக தெரியும் 6 மாத காலமாக சுமார் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் 6000 குக்கிராமங்களுக்கு சென்றிருக்கின்றேன் எங்களுக்கு நல்ல ஆதரவு இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இது போன்ற கொடநாடு பிரச்சனையோ குட்கா போன்ற பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவதன் மூலமாக மக்கள் மனதை மாற்ற முடியாது இது புனையப்பட்ட வழக்குகள் இது வந்து தேர்தல் நேரத்தில் இப்படி வரதான் செய்யும் இதை சந்திக்கிறதுக்கு திராணி அனைத்து இந்திய அண்ணாதுரம் இருக்கிறது எங்களை யாரும் வீழ்த்த முடியாது அதிமுகவுக்கு எதிராக கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்குறீங்க உங்களை தவிர்த்து அதிமுக யாருமே பாஜக விமர்சனம் பண்ண மாட்டாங்களே நான் கொள்கை பரப்பு செயலாளருங்க எனக்கு பதவி இருக்குது இல்லை அதிமுக எனக்கு பதவி இருக்குது இல்லை நான் தானே பேச முடியும் கொள்கை இல்லை சொல்றதை கேளுங்க கொள்கை பரப்பு செயலாளர் எதற்காக இந்த பதவி இருக்கிறது என்னுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் குறை கூறினால் அதை எடுத்து பதில் சொல்வதற்காகவும் இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை வெளிப்படுத்துவதற்காகவும் தவறான கருத்துக்கள் வந்து அது தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் எனக்கு இந்த பதவி இருக்கிறது என்ன தவிர வேறு யார் சொல்ல முடியும் எனக்கு உரிமை இருக்கிறது அல்லவா கொள்கை பரப்பு செயலாளர் என்ன புரட்சி தலைவி அம்மாள் வைத்த பதவி கொள்கை பரவ அத்தகைய ஒரு பெரும் பதவியை புரட்சித் தலைவி அம்மாள் தந்து சென்றிருக்கிறார்கள் நான் தான் பேச முடியும் அதனால தான் எல்லாம் பேசுகிறேன் நான் எங்களை சொல்கிறத கிடங்க இருங்க கட்சி தலைமை எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவது என்னுடைய கடமை எந்த தலைமை கழகத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் சில சூழ்நிலை கட்சி இல்லைங்க நான் தான் இப்போ சொல்லிட்டு கொள்கை பரப்பு செயலாளர் முறையிலிங்க என் கட்சியை பற்றி ஊழல் கட்சின்னு சொன்னால் சும்மா இருக்கு சொல்கிறீங்களா பிறகு வந்து செயல்படாத அரசுன்னு சொன்னால் சும்மா இருக்கு சொல்கிறீங்களா பிறகு வந்து திராவிட இயக்கமே இந்த இதில் வரக்கூடாது என்று சொல்ல முடியுமா நீட் எக்ஸாம் வந்து புகுத்தினால் சும்மா இருக்க முடியுமா ஜல்லிக்கட்டு மட்டும் வரும் இளைஞர்கள் போராடினார்கள் போராடியந்த காரணமாக அன்று ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி அவர்களிடம் சென்று அவருடன் பேசி ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பித்து கொண்டிருக்கிறோம் அதை வந்து அந்த ஆளுங்கட்சி பெருமையாக கருதுகிறார் அதே நேரத்தில் நீட் எக்ஸாமு நடத்தினாங்களே அனிதா இறந்து போனாங்களே அதுக்கு யார் காரணம் அந்த காரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா ஆகவே நாங்கள் போராடி சில திட்டங்களை வெற்றி பெற்று செயல்படும் பொழுது சில கட்சிகள் தாங்கள் கொண்டு வந்து சொல்வது போல இன்னும் சொல்லப்போ நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக திமுக காலத்தில் உய்பிய கரசால் நடைபெற்றது நான் எடுத்து சொல்ல முடியும் 2012
யூபி அரசாங்கம் திமுகவும் காங்கிரஸ் அங்கமைத்த அரசாங்கம் தான் நீட் எக்ஸாமே கொண்டு வந்தது, தேர்தல் நடத்தி தேர்வு நடத்தி காண்பித்தது, உச்ச நீதிமன்றம் பிறகு தடை வித்து அது வேறு. அந்த கொள்கையை கொண்டு வந்தது யார் என்றால் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்பொழுது ஏதோ பேசுவதெல்லாம் நாடகம், அதை தான் எடுத்து காண்பிக்கிறேன், புரிதுங்களா? இந்த மாதிரி பல திட்டங்கள், அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு கூட தடை வித்து இந்த காலத்தில் திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில் இருக்கும்பொழுது தான். அப்பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தான் அமைச்சராக இருந்தார், இந்த காலை மாடுகளுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வந்து அவர்கள் தான். இப்பொழுது ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார், எதிர்கட்சிகளெல்லாம் ஒரு தவறான விவரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கொண்டு வந்தது அவர்கள் தான். அவர்களை கொண்டு வந்து நாங்கள் அந்த துன்பத்தை சந்தித்து கொண்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், அதில் வெற்றி காணுவோம், வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். இதை மத்திய அரசு நாங்கள் அணுகிருக்கிறோம், நானே பேசியிருக்கிறேன் மத்திய அரசினுடைய தொடர்ந்து அமைச்சரோட பேசி, என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருக்காரல்ல அவர்கிட்ட நேரம் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் சொல்லியிருக்கிறேன். இதை ரெண்டு வாரத்துக்கு முன்னாக சந்தித்து பேசியிருக்கிறேன், அதற்கு தீர்வு காணதற்கு அவரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தமிழகத்தில் இது போன்ற சிவகாசியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய அந்த பட்டாள தொழிலாளர் காப்பாற்றுவது எங்களுடைய கடமை. நாங்கள் சிறந்த முறையில் தான் அதற்காக பரிகாரம் காணுவதற்காக வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.